எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சினிமா அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, விக்ரமோட 60வது படத்துக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து இசை வந்து அமைக்கிறாரு. இதை பற்றி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அசோக் செல்வன் அதுக்கப்புறம் வந்து பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கான டைட்டிலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான நேம் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தில் இருந்து நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா கோபுரா படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் டேரக்டர் கார்த்திக் சுப்பராஜோட டேரக்ஷனில் விக்ரம் அவர்கள் தன்னோட 60வது படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோலில் த்ருவ் விக்ரமும் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. இன்றைக்கி இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து இசை வந்து அமைக்க கமிட்டாக இருந்தார். ஆனால் ஒரு சில காரணத்தினால அவர் இந்த படத்தில் விலகிட்டாரு. இப்போ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசை வந்து அமைக்கிறாரு. இந்த நிலையில் இன்னொரு முக்கியமான ரோலில் நடிகை பாணி போஜனும் இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த படம் சம்மந்தப்பட்ட மற்ற அப்டேட்டில் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது அசோக் செல்வனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கரும் சேர்ந்து ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சுமந்த் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோலில் சதீஷ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு. இப்போது அந்த படத்துக்கான டைட்டிலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கான நேம் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான நேம் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் சம்மந்தப்பட்ட மற்ற அப்டேட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கைஸ், தேங்க்யூ. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.